வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் கன்னி லக்னத்தில் பிறந்தவருடைய யோகமான அமைப்புகள் எது, யோகமான திசைகள் எது, கல்வி அமைப்புகள், தொழில் அமைப்புகள், திருமண அமைப்புகள், தோஷங்கள், எதிர்கால அமைப்புகள் போன்ற விவரங்களெல்லாம் ஒரே வீடியோவில் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இது வந்து கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தும். அதாவது அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் என்னிடம் வந்து ஜோதிட ஆலோசனை பெற விரும்பும் நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு மேலே வந்து ஒரு செல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எடுத்தவொடனே யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் போன்ற விபரங்கள்லாம் அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன விபரத்துக்காக நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, அதாவது ஜோதிடம் பார்க்கணுமா, திருமண பொருத்தமா, பெயர் வைக்கணுமா, பெயர் மாற்றம் பண்ணணுமா போன்ற விபரங்களையும் எனக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிட்டு அதற்கான கட்டணம் நான் என்னென்னு சொல்கிறேன், அதே மாதிரி நீ வங்கி கணக்கு விபரத்தையும் நான் அனுப்புகிறேன். ஃபீஸ் கட்டிவிட்டு உங்களுடைய பிறந்த விபரம், ஃபீஸ் அனுப்புனதுக்கான ரசீது எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு எந்த டைம் ஃப்ரீன்னு நீங்களே சொல்லுங்கள். அதாவது காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ளே எந்த டைம் ஃப்ரீன்னு சொல்லுங்கள், அந்த டைம் நான் ஃப்ரீ பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டோட ரெடியாக இருப்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் ஜோதிட ஆலோசனைகளை நீங்கள் ஃபோன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். நேரடியாக அப்பாயின்மெண்ட் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது நைட்டு 12 மணி, 1 மணி, விடியற்காலை 2 மணி இந்த மாதிரி அன்டைமில் ஃபோன் பண்ணுறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஃபோன் பண்ணாதீங்க. நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அந்த டைம் தூங்கிட்டு இருக்க டைம், ரெஸ்டில் இருக்க டைமு, அந்த டைம் ஃபோன் பண்ணாதீங்க. காலையில் 6 to 9, நைட்டு 9 ஃபோன் பண்ணுங்கள். மற்ற டைம் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. அதேமாதிரி இலவச ஆலோசனை கேட்குறீங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. அதாவது என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாமே மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கணும், செல்வம் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. ஆனால் இலவசமாக நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்குறது அது வந்து ஒரு கஷ்டமான நிலைமை. யார் இலவசமாக கேட்பாங்க, ஒரு பொருளையோ அல்லது பணத்தை யார் இலவசமாக கேட்பாங்க? ஒரு தகுதி இல்லாத நபர்களை தான் இலவசமாக கேட்பாங்க. என்னுடைய வாடிக்கையாளர்கள் அப்படி இல்லை, என்னுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள்லாம் உயர்ந்த நிலையில் உள்ளவங்க. அதனால் அதற்கான கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் வந்து ஜோதிட ஆலோசனைகளை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி லக்னத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல லா அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா இதான் கன்னி லக்னம். அதே நேரத்தில் இப்படி ஒரு கோடு போட்டிருந்தாலும் இதான் கன்னி லக்னம். அதே இடத்துல சா போட்டு இந்துன்னு போட்டிருந்தாலும் சரி, வெறும் சான்னு போட்டிருந்தாலும் சரி, கன்னி லக்னம் கன்னி ராசி. இந்த லக்னம் அதாவது கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த லக்னத்தோட அதிபதி புதன் பகவானும் வர்றாரு. இந்த புதன் பகவான் இந்த இடத்துல நீச்சம், இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம், அந்த இடத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர ஸ்தானங்களில் இருக்கிறது, திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது, 11 இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து லக்னாதிபதி மிக சிறந்த அமைப்பு. ஒரு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது இந்த கன்னி லக்னத்துக்கு புதன் பகவான் எந்த விதத்திலையும் 6-8 போய் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் தடைப்படும், திருமணம் தாமதமாகும். அதுக்கடுத்து இந்த கன்னி லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி. சனி பகவான் இந்த கிரகத்தோட திசை பார்த்திங்கன்னா 19 வருஷம். கன்னி லக்னக்காரர்களுக்கு சனி திசை மட்டும் வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா அது நல்ல நேரத்தில் இருக்கணும். 6-8 போய் மறையக்கூடாது. கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறது மிக சிறந்த அமைப்பு. அது மட்டும் இல்லை, பாவகரங்கள் கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த கிரகம் வந்து சனி திசை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா நல்ல இடத்துல இருந்து உங்கள் வாழ்க்கை பொற்காலம்தான். ஏன்னா இவர் வந்து யோகாதிபதி, ஒரு லக்னத்துக்கு யோகாதிபதி தான் நல்லது பண்ணுவார். அதுக்கடுத்து பாக்கியாதிபதி சுக்கர பகவான். இந்த கிரகத்தோட திசை வந்து 20 வருடங்கள். உங்களுடைய அதாவது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை 17 வருடம், அதே மாதிரி சனி திசை 19 வருடம், சுக்கர திசை 20 வருடம். அதாவது புதன் சனி சுக்கரன் இந்த கிரகத்தோட திசை உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பொற்காலம்தான். மற்ற திசைகள்லாம் இந்த அளவுக்கு பலன் கொடுக்காது. அதுக்கடுத்து கல்வி அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். கல்வி அமைப்புகளை பற்றி பார்க்கும்போது இப்போ 2 அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கணும், அதுதான் 9 அதிபதி வர, அதாவது 2 அதிபதி 9 அதிபதி ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். அடுத்தது குரு பகவான் நல்லா இருக்கணும், 4 அதிபதி குரு பகவான், அதே 7 அதிபதியும் குரு பகவான். இந்த கிரகங்கள் இந்த இடத்துலலாம் இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு, அதாவது 4, 7, 11 எல்லாம் இருந்து ஆட்சி உச்சங்கள் பெற்றிருந்து
ஐந்தாம் அதிபதி, இரண்டாம் அதிபதி, புதன், இந்த கிரகங்கள்லாம் வலுவாக இருந்துச்சுன்னா கல்வி அமைப்பு வந்து சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பத்தாம் அதிபதி, அதாவது லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவரே. அப்போ கன்னிலக்கணக்காரர்களுக்கு எப்போதுமே தொழில் வந்து சிறப்பாக இருக்கும், பெருசாக எந்த தொந்தரவும் வராது. ஏன்னா லக்னாதிபதியும் அவரே வரக்கூடிய காரணத்தினால, பத்தாம் அதிபதியும் அவரே வரக்கூடிய காரணத்தில் புதனே, தொழில் அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கன்னிலக்கணக்காரர்களுக்கு தொழில் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரிக்க இந்த 2, 4, 9 புதன், குரு இந்த கிரகங்கள் 6-8 பன்னில் போய் மறைஞ்சுன்னா கல்வி அமைப்புகள் வந்து தடை ஏற்படும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியும் 6-8 பன்னில் போய் மறைஞ்சுன்னா தொழில் வந்து சிறப்பாக இருக்காது, சிறிய சிறிய தடைகள் ஏற்படும். அதே மாதிரி தொழில் அமையாது, தொழில் அமைஞ்சாலும் பலன் வந்து நமக்கு கிடைக்காது, இந்த மாதிரி சூழல் எல்லாமே ஏற்படும். அப்போ ஒருவருடைய லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள், லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், இந்த 3 கிரகங்களும் வலுவாக இருந்தால் தான் அது முதல் தரமான ஜாதகம். அதாவது லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி, மற்ற கிரகங்கள் வலுவாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திசை நடக்கணும், அந்த திசை மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இந்த கன்னிலக்கணத்துக்கு புதன், சனி, சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கை வந்து பொற்காலம்தான், அருமையாக இருக்கும். அதுக்கடுத்து தோஷங்கள் பற்றி பார்க்கலாம், செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். சிலர் வந்து இந்த செவ்வாய் வந்து குருவோட வீட்டில் இருக்குது, செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பரிகார செவ்வாய், பரிகார செவ்வாய் தான், ஆனால் நாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய தான் பரிகார செவ்வாயின்னு. ஆனால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து ராகுகேது தோஷம். ராகுகேது தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தாருன்னா 7ஆம் இடத்துல கேது இருப்பார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் 8ஆம் இடத்துல கேது இருப்பார். இது ராகு கேது தோஷம். அதே மாதிரி தனித்த கேது 7 இருந்துச்சுன்னா திருமணம் வந்து தாமதமாக நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதே ராகு மாறியும் இருப்பார், இதே மாதிரி இருக்கணும்னு இல்லை. ஆனால் லக்கணம் 2, 7, 8 தான், இங்கே லக்கணத்தில் தனித்த கேது. இந்த மாதிரி தனித்த கேது வந்து திருமணம் தாமதமாகும். அடுத்து 2ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல ராகு, இந்த மாதிரி மாறி மாறி இருந்தாலும் அதாவது இதுவும் ராகு கேது தோஷம்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தை தடை செய்யக்கூடிய அமைப்புகள். இப்போ திருமணத்தை தடை செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படின்னா, இப்போ 7ஆம் அதிபதி குரு இருக்கார், இவர் 8 போய் மறைஞ்சிட்டாருன்னா இந்த இடத்துல மறைஞ்சினா திருமணம் ஆட்டமும், அதேமாரி இந்த இடத்துல வந்து மறைஞ்சிட்டாலும் லேட்டாகும். அதேமாரி 2ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த கிரகம் வந்து இந்த இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னா, இப்போ 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் மறைகிறாங்க, இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா திருமணம் லேட்டாகும். அதாவது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மறைஞ்சிருச்சு அப்படின்னா திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி, கேது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய், சனி, கேது, அதேமாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய், சனி, கேது, இந்த 3 கிரகங்களும் 2, 7, 8 அந்த மாதிரி இடத்துல இருந்துச்சு அப்படின்னா திருமணம் வந்து ரொம்ப லேட்டாகிட்டு தான் இருக்கும். செவ்வாய், சனி, கேது, இந்த 3 கிரகங்களும் 2, 7, 8 இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, செவ்வாய், சனி வந்து சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்போ வந்து செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்குது, சனி இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி இருந்தாலும் இப்போ செவ்வாய் சனி பார்வையாகுது. இந்த மாதிரி கிரக அமைப்புகளும் பார்த்திங்கன்னா திருமணத்தை லேட்டாக தான் அமைச்சு கொடுப்பாங்க. அப்போ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாவகிரகங்கள்லாம் 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. செவ்வாய் சனி பார்வை, செவ்வாய் சனி சேர்க்கை, இது எல்லாமே திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்புகள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயத்தை வந்து
அதாவது ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோம் அப்படின்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஒரு விஷயம் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த தகவலை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.